இன்று எனக்கு பொருள் கண்டவும் கண்டவும் என்று தெரிஞ்சிருக்கிறார்கள். எனக்கு இரண்டு பேரிலையும் வித்தியாசம் தெரியல, எல்லாம் ஒன்றுதான். நான் சொல்லல, அருணகிரி சொன்னால், ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஷருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, ஒரு மடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, ஒன்று மாறுபடு தூதரை வதைத்த முகம் ஒன்று, மல்லியை மனம் துணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமாக பொருளி அருளல் வேண்டும், ஆதி அருணாடலமர்ந்த பெருமாள். இறைவனுடைய வடிவம் ஒன்றுதான், அந்த ஒன்று பலவாறாக நமக்கு காட்சி கொடுக்கிறது. அதற்கென்று ஓர் உருவமும் இல்லை, அதற்கென்று ஓர் பெயரும் இல்லை. எந்த உருவத்தை வைத்து வழிபடுகிறோமோ, எந்த பெயரை கொடுத்து வழிபடுகிறோமோ, அந்த உருவத்திலே அந்த பெயரிலே நமக்கு அது அருள் செய்கிறது. இன்ன இன்ன உருவம் இன்ன இன்ன பலன்தான் கொடுக்கும் என்று நம்ம சமயத்திலே வகுத்திருக்கிறார்கள். மின்சாரம் நமக்கு பொதுவா பயன்படும், எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் இல்லாம எனக்கு மின்சாரம் பயன்படலையே, எனக்கு மின்சாரம் பயன்படவில்லை என்றால் அது உன்னுடைய குற்றாந்தனம். மின்சாரத்தை உன் வீட்டு வரையில் ஒயர் மூலமா கொண்டு வந்து ஒரு பக்கத்துல தேக்கி பிளக்க மாட்டி அப்புறம் சுவிட்ச போட்டா அது வேலை செய்யும். ஆக மின்சாரம் பொதுவாக இருக்கிறது, அது எந்த காரியத்தையும் செய்யும். இந்த மைக்கில கனெக்ஷன் கொடுத்தா ஒலியை பரப்பும், அதையே அந்த விளக்கில கனெக்ஷன் கொடுத்தா வெளிச்சம் பிரகாசம் கொடுக்கும். அதே மின்சாரத்தை இந்த கம்பியில தள்ளி விட்டா காத்தா அடிக்கும். அதே மின்சாரத்தை ஸ்டப்புல கொண்டு மாட்டி விட்டா நெருப்பா கக்கும். அதே மின்சாரத்தை குளிர்சாதன பெட்டியான சுரக்கிட அதில் போட்டு அமைக்கிறா சின்ன நாள் கட்டி கிடைக்கும். என்ன யாவும் ஒரே மின்சாரம் ஐஸ் கட்டியை உண்டு பண்ணது, குழம்பையும் கொதிக்கிறது. ஒரே மின்சாரம் காற்றாகவும் இருக்கு, கனலாகவும் இருக்கு. ஒரே மின்சாரம் ஒளியாகவும் இருக்கு, ஒளியாகவும் இருக்கு. கண்ணுக்கு காண முடியாத ஏதோ ஒன்று என்று கருத்து தமிழிலே. அந்த கண்ணுக்கு காண முடியாத ஏதோ ஒன்றினுடைய எசன்ஸை தான் நாம் அனுபவிக்கிறோம். அதையே அனுபவித்து விட்டால் இன்னும் என்ன கிடைக்கும்? அந்த மின்சாரத்தை பார்க்க முடியுமா? அந்த மின்சாரத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? அந்த மின்சாரத்தை கேட்க முடியுமா? அந்த மின்சாரத்தை தொட முடியுமா? முடியும், ஒரு தடவை தொடலாம், அப்புறம் நீ இருக்க மாட்டிய ராஜா. அது போல மின்சாரமாக எம்பெருமான் அவனை காண இயலாது, பூண இயலாது, அனுபவத்தில் அந்த எல்லா வல்ல இறைவன் உருவமில்லாமல் மின்சாரம் போன்று இருந்தாலும் நமக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலனுக்கு ஏற்ப ஒளி ஒளி வேண்டும் என்றால் ஒளிபெருக்கியை தயார் செய்கிறோம். இது நாம கொடுக்கிற உருவம், மின்சாரம் தானாக எடுத்துக்கிற உருவம் இல்லை.
காற்று வேணுமா ஒரு ஃபேனை தயார் செய்கிறோம், அந்த ஃபேனை நாம தயார் செய்கிறோம், மின்சாரம் தானாக அந்த அமைப்பை பெறுவதில்லை. அதுபோல இறைவன் பரம்பொருள் உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருக்கின்ற அந்த பரம்பொருளை நமக்கு எப்படி எந்த முறையில் அனுகிரகம் வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் உருவம் சமைத்தோமானால் அந்த உருவத்தில் கண்டிருந்து அது அருள் பாதிக்கின்றது. இதுதான் நம்முடைய சமயத்தின் நம்பிக்கை. ஒரு கணபதி வேறு, கண்ணன் வேறு, சீவன் வேறு, வேறு. இங்க நீங்க ஒத்துக்கொக்கராடு செய்யற மாதிரி ஆண்டவன் நீ இப்படி அது வேறு இது வேறு. என் தெய்வம் தான் ஓசத்திச்சாய், என் தெய்வம் தான் ஓசத்தி, உன் தெய்வம் தம்மி சொல்ற ஒரு தம்மி இருக்க மாட்டான், நாளைக்கு இருக்க மாட்டான். எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வது எப்படி முடியும்? விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆயிரம் ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ முடியும் என்று ஒருவர் புத்தகங்களிலிருக்க வச்சிருக்கேன். முதல் முதல் அந்த புத்தகத்தை படிச்சு ஹவு டு லிவ் மோர் தென் தௌசண்ட் இயர்ஸ் என்று ஹவு டு லிவ் மோர் தென் தௌசண்ட் இயர்ஸ் என்றுதான் அதனுடைய டைட்டில் நியூயார்க்கில் வாங்கினேன். ஆச்சரிய யாருக்கு பத்தி நம்பவர் வேற யாருக்கு இந்த சிறப்பு கிடையாது. விலாசம் படிச்ச திருச்சிராவளி அப்பறவரங்கும் திருச்சிராமலை சென்றேன். ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தது எப்படி இருந்தாலே அந்த மகாத்மாவை பார்க்க வேணும்னு போனேன். விலாசம் தேடி போன சொல்ல மாட்டேன், உத்தர வாங்கி நீங்களே விலாசங்கள் தலைய குனிஞ்சு கண்ணீர் விட்டு வருகிறாங்க. நீ ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வது எப்படி? நீ எழுதி 32 போயிட்டான். இப்படி கருத்துக்களை அள்ளி எடுத்துக் கொடுத்தால் உலகம் நம்புமா? கொடுக்கின்ற கருத்திற்கு நீரே உதாரணமாக இருந்தால்தான் அது எல்லோருடைய உள்ளத்தில் சரி என்று வைத்து நிலையாக நிற்கும். அது பரம்பொருளுக்கு நாம எந்த உருவம் கொடுக்கிறோமோ அந்த உருவம் எப்படி ஒளிபெருக்கின் மூலமாக ஒளியாகவும், மின்சரி மூலமாக காற்றையும், ஸ்டவ் மூலமாக சமய பண்டங்களை கொதிக்க வைக்கவும், ஃப்ரிஜிடர் மூலமாக ஐஸ் கட்டிகளை பரவும், எப்படி ஒரே மின்சாரத்தை நாம் பல உருவங்களிலே செலுத்தி பயனுகிறோமோ அதுபோல் எல்லாம் அந்த இறைவன் கொடுத்தால் அவனுக்கு நாம் கொடுக்கின்ற உருவத்தை கொடுத்திருக்கிறது. அவன் நமக்கு அருள் மறிக்க வச்சுட்டு ஐயோ காத்தே வல்லையே நான் என்ன பண்ணுவேன், வரும் ஒரே மின்சம் என்ன மின்சாரம் என்ன செய்ய வேண்டாம் செய்யும். அது எந்த உருவத்தை தாங்கி இருக்கிறதோ அந்த உருவம் எதை செய்ய தருமோ அதைத்தான் செய்யும். ஞானிகள் என்ன செய்வார்கள்? சாதாரண பாமர மக்கள் அனைவருமே ஞானியாக மாறிதான் பிறகு இறைவனோடு இணைய முடியும். அதை கூறிவிட்டேன், இதுதான் உண்மை ரகசியம். வெறும் பூஜையினாலே தபத்தினாலே தியானத்தினாலே மட்டும் ஆண்டவன் மோட்சம் கொடுத்து விடுவான் என்று எண்ணால் இவர்கள் முடியவே முடியா
ஒவ்வொரு ஆன்மாவும் பிறப்பு எடுத்து பல பிறவிகளிலே கிடைத்த அனுபவங்களை தேக்கி 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 ஒரு நாள் இவன் பூரண ஞானியாக மாறுவான். அப்பொழுது இந்த ஆன்மாவுக்கும் அந்த ஆண்டவனுக்கும் இடைவெளியே இல்லாத நிலை ஏற்படும். அவன் ஒருவனுக்கு மட்டுமே உருவ வழிபாடு அவசியம் இல்லை. ஏன்? அவன் அதுவாகவே ஆகிவிடுகின்றான். மின்சாரம் மின்சாரத்தோடே இணைந்துவிடும். ஒரு தம்பளர் நல்ல என்ன அறட்டம்பளர் நல்ல எண்ணெய் எடுத்து அதை தண்ணியை ஊற்றினா என்ன தனியா தெரியும்? தண்ணி தனியா தெரியும். அறட்டம்பளர் எண்ணெயில கொஞ்சம் பாலை ஊற்றினா பால் முதற்கும் என்ன கிழக்கும் தனியா தெரியும். அதே பாலில அறட்டம்பளர் பாலனுக்கு கிருஷ்ணசாமி செட்டியார் ஒன்று வந்து வந்திருக்கு. ராமசாமி முதலியார் அவர் ஒரு அறட்டம்பளர் பால் கொண்டு வந்தார், கொட்டினார். ஏங்க கண்டுபிடிக்க முடியுமா? பால் பாலோடு இணைந்து விட்டால் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல இந்த ஆன்மா ஆண்டவனோடு இணைந்து விட்டால் ஆண்டவன் எங்கே ஆன்மா எங்கே என்று கண்டுகொள்ள முடியாது. அந்த நிலைக்கு பெயர்தான் மோட்சம், பரமபதம். அந்த நிலை எப்பொழுது கிடைக்கும்? உருவ வழிபாடு உருவாராக நின்று அதுவே இது இதுவே அது என்று உணரும் ஞான மார்க்கம் இவனுக்கு சித்திக்கின்றான் ஏற்படும். அதுதான் ஞானிகளின் லட்சணம். அந்த ஞானிகள் ஏதும் செய்ய மாட்டார்கள், ஆனால் எல்லாம் செய்ய வல்லவர்கள். அந்த அளவிலே கணபதிக்கு ஓர் உருவம், அந்த ஆண்டவனுக்கு ஆறுமுக வடிவம் கொடுத்து வணங்கு வரும், அறுமுகம் கொடுத்தும் வணங்குகிறோம் என்று பொருள் அதுதானே. கந்தனையும் கணபதியும் பேச எனக்கு நிறைய நாட்கள் தேவை, கிடைத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்ய போறேன் தெரியா. தெரிந்த அளவு குருநாதன் எங்கனும் ஆட்சி புரிகிறாரோ புரியட்டும். முக்கியமான ஜாதகங்களை மட்டும் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம். நீங்க நினைப்பீங்க கந்தனும் கணபதியும் சப்ஜெக்ட் போட்டதுனால இன்றைக்கு கணபதி கதை சொல்ல போறார், கந்த பெருமாள் கதை சொல்ல போறார். அது என் கதையே இல்லை. என்னவரும் என்று எனக்கே தெரியாதே. படித்தவனா? கேவலம் குருவருள் உள் தோங்கி தத்துவங்களை அள்ளி கொடுக்கும் உங்களில் நானும் ஒருவனாக இருந்து கேட்டு ரசிப்பேன். முருகப்பெருமான பார்க்கிற போது கலியுகத்தில் ஒரு பழமொழி உண்டு தமிழிலே, தெரியுமா? காயத்திற்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, கந்தனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று கலியுகத்திலே ஒரு பழமொழி. ஆகிய பாருங்கள், வைணவம் வேறு சைவம் வேறு அல்ல. நம்முடைய சமயத்திலே இரண்டும் ஒன்றுதான். ஆனால் எந்தெந்த நேரத்திலே எது ஆட்சி செய்யும் என்று நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு நாட்டை எடுத்துக் கொள்ளுவோம். ஒரு நாட்டிலே ஒரே ஆளா கடைசி வரையில் பிரசிடண்டா இருக்க, கடைசி வரையில் பிரதம மந்திரியா இருக்க, இல்லையே? மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு வீட்டை எடுத்துக் கொள்ளுவோம். நேற்றைய வரையில் எங்கள் தாத்தா தலைவர், குடும்ப தலைவர். அவர் போனார் அப்புறம் எங்க அப்பா, அவரும் புனரி போனா நானும் போனா ஒரு வேளை புள்ள இருந்தா வருவான், ஒருத்தனும் இல்லைன்னா எவனோ வருவான். ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு வீட்டிலேயோ எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் எந்த காலமும் ஒன்று போலவே இருக்கிறது.
உலகம் தோன்றிய பொழுதும் கர்த்தனுக்கு அறுபகம் என்பதான் பேச்சு. கலியுகத்தில் ஏதாவது ஒன்று குறைந்திருக்கிறதா அல்லது ஒன்று கூடியிருக்கிறதா? உலகம் தோன்றிய பொழுதும் அப்பிநாயகன் பெருமாளுக்கு அறிமுகம் தான். இப்பொழுது ஏதாவது ஸ்பெஷலா போரிட்டு போட்டு வந்திருக்காரா? இல்லையே, இப்பொழுது முறைதான். ஆண்டவர் மட்டும்தான் அன்றும் இன்றும் என்றும். நேற்று இன்று நாளை உங்களுக்கு தெரியுமே, என்றுமே அவன் ஒன்றுமாறு இருக்கிறார். அதுதான் பரபிரம்மத்தின் லட்சணம். முருகப்பெருமானை பார்த்து ஒரு பக்தர் சொன்னார், வாங்கும் எனக்கு அருளை வழங்கும் உனக்கும் பன்னிருக்கை வாங்கும் எனக்கு இருக்கை அருளை வாங்கும் எனக்கு இருக்கை அருளை வழங்கும் உனக்கும் பன்னிருக்கை எனக்கு இருக்கை ஆண்டவனே, அருளை வாரி வாரி கொடுக்கிறதுக்கு நீ 12 கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். என் தரித்திர ஜாதகம் பாரு, 20 கை இருக்கு, 2 கைதான். மனிதனுக்கு எதனையுமே திருப்தி கிடையாது, ஒன்ன மட்டும் தவிர சோறு. ஒரு தட்டு சோறு போட்டு தின்னுவான், ரெண்டாவது போறியா? முடியாது முடியாது, பிளீஸ் சாரி வேண்டாம். அதுல ஒண்ணுத்துலதான் இவனுக்கு திருப்தி இருக்கே தவிர வேற எதுலையாவது திருப்தி இருக்கா? ஆண்டவன் எல்லாவற்றையும் படைக்கிறான். ஒரு கற்பனையினாலே தோன்றிய ஒரு காட்சி, கையிலே படைப்பு என்ற ஒரு கோப்பையை வைத்திருக்கிறான் இறைவன். இறைவி பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாள். அந்த படைத்தல் என்ற பால் நிரம்பிய அந்த கோப்பையை அந்த உள்ளே இருக்கிற பாலுக்கு படைக்கும் தொழில் ஆற்றல் உள்ளது. இது ஒரு கற்பனை. எந்த புராணத்திலே என்று தேடாதீர்கள், அது குருஜி புராணம் ஞானானந்த புராணத்தில் மட்டுமே கிடைக்கும். அந்த கோப்பையிலே சிருஷ்டி ஆக்கல் என்னும்படியான பொருளான பாலினை வைத்திருக்கிறார். கொஞ்சம் கவிழ்த்தார், கவிழ்த்தவுடனே சகல உலகங்களும் தோன்றின. கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, பைபிள் அந்த உயர்ந்த வேத புத்தகத்தில் இருந்து சொல்லுவார்கள், God said, let there be light. And then came the light. God said, let there be the trees. Then the trees came. God said, let there be the ocean. And the ocean came to the world. God said, let there be a man. The man came. என்று அவர்கள் வேத புத்தகத்திலிருந்து கூறுவது வழக்கம். அதுபோல இவன் கோப்பையை கவிழ்த்தான், உலகம் தோன்றியது. இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான், ஆறு ஏரி குளம் குட்டைகள் நீர்த்திவலைகள் எல்லாம் உண்டாயின. இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான், கவிழ்த்தவுடனே செடி கொடி மரங்கள் எல்லாம் தோன்றின. இன்னும் கொஞ்சம் கழுத்தான், பறவை இனங்கள் மிருக இனங்கள் பூச்சி இனங்கள் நீந்துவன பரப்பன நடப்பன ஊர்வன அனைத்தும் தோன்றின. இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தார், பழம் கனிவகைகள் மலர் வகைகள் எல்லாம் வாசனை திரவியங்கள் எல்லாம் தோன்றின. இன்னும் கொஞ்சம் அந்த கோப்பையிலிருந்து கவிழ்த்து விட்டான் பூலோகத்தை நோக்கி. நவதானியங்கள் உணவுப் பொருள்கள் எல்லாம் தோன்றின. இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான், பலவிதமான ரத்தினங்கள் உலோகங்கள் எல்லாம் தோன்றின. இப்படி கவிழ்த்து கொண்டே வந்தவன் இன்னும் கொஞ்சம் கவிழ்த்தான்,
மனிதனை உண்டாக்கின. பக்கத்திலே இருந்த கௌரி உமையவள் ஓடி வந்தாள். எப்பெருமானே, இது என்னையா நியாயம்? நீர் செய்வது அநியாயம் என்றாள். தேவி என்ன கூறுகிறாய்? இந்த மனிதன்தானே நம்மை பற்றி பாடப்போகிறான். இந்த மனிதன்தானே நமக்காக ஆலயங்களை எல்லாம் கட்டப்போகிறான். இந்த மனிதன்தானே ஆலயங்களை எல்லாம் கட்டி நம்மை பற்றி பேசுவதற்கு பல சொற்பொழிவாளர்களை எல்லாம் அழைக்கப் போகிறான். இந்த மனிதன்தானே எந்நேரும் ஆண்டவன் 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 என்று நம்மை பற்றி கூறப்போகிறான். அப்பேற்பட்ட ஆறறிவு படித்த இந்த மனிதனை முதலிலே படைக்காமல், அவனுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்காமல், இந்த உலகம், இந்த மண்ணு, இந்த தரை, இந்த நெருப்பு, இந்த ஆகாசம், இந்த நீர்த்திவலைகள், இந்த தாவர ஜங்கமங்கள், இந்த உணவுப் பொருள், இத்தனையும் சாதாரணமாக நம்மை பற்றி நினையாதவைகளை எல்லாம், அகிரணையாக உள்ளதை எல்லாம் படைத்துவிட்டு உயர்தனையான மனிதனை கடைசியில் படைக்கலாமா? இது நியாயமா என்று கேட்டாள். தேவி, முதல்லேயே நான் மனிதனை படைச்சிருந்தேன் வச்சுக்கோ, என்னை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்திருப்பான் அவன். நாளைக்கு இவன் நம்ம பத்தி பேசட்டுமே, நம்மை பற்றி நினைக்கட்டுமே என்று இவனுக்கு I have already made a self-contained attached abandon. எல்லா விதமான வசதிகளையும் இவனுக்கு முதற்கண் படைத்துவிட்டு அந்த வசதிகளை அனுபவிப்பதற்கே இவனை கடைசியாக படைத்தேன். ஒரு வசதியும் இல்லாமல் இவனை படைத்து விட்டால் அவன் துன்புறுவான் அல்லவா? ஆகையினாலே பொறு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது, இந்த மனிதனுக்கு அதையும் கொடுத்து விடுகிறேன் என்று கவிழ்க்க போனா கௌரி வந்து கைவிடித்தாள். சுவாமி, ஒரே ஒரு டிராப் தானே இருக்கிறதுல, எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுத்து விட்டால் நமக்கென்று ஏதாவது வேண்டாமா? இதை நாம் வைத்துக் கொள்ளுவோம், கொடுத்ததெல்லாம் போதும். பெண்ணே, மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது இவ்வளவையும் கொடுத்தேன், இந்த ஒரு துளிதான் மிச்சம், இதையும் கொடுத்து விடுகிறேன், பிறகு நன்றாக இருக்கும் உலகங்கள். சுவாமி, இப்பேற்பட்ட மனிதனை படைத்தும் எல்லா மனிதர்களுமா ஆண்டவன் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள்? எல்லோருமா நம்மை வணங்குகிறார்கள்? எல்லோருமா அறவழி நடக்கின்றார்கள்? இதிலே 100 சரிபாதி நாத்திகமாக இருக்கிறது. நாம் இல்லை என்றே கூறுகிறானே, இது முட்டாள்தனம், மடத்தனம், புத்தியின்மை என்று கூறுகிறானே. இப்பேற்பட்ட மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடாது, கடைசியிலே உள்ள துளியை நாமே வைத்துக் கொள்வோம் என்று வைத்துக் கொண்டு விட்டான் இறைவன். அந்த கடைசி துளியில்தான் அவன் ஒரு சின்ன ஐட்டம் வச்சிருக்கான். என்ன பேர் அதற்கு? சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தான், திருப்தியை மட்டும் கொடுக்கல, திருப்தியை தான் வைத்துக் கொண்டான். ஆகையினால ஆண்டவரிடத்துல ஒன்றுமே இல்லை, அனைத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார். ஒன்று மட்டும் அவரிடத்திலே இருக்கிறது, என்ன? திருப்தி. நீ காஞ்ச பூவை போடு, காயாத்த பூவை போடு, அவன் திருப்தி அடைகிறான். நீ வெந்த சோத்த நேவேத்தியம் பண்ணு, நீ வேகாத்த சோத்த நேவேத்தியம் பண்ணு, அவன் திருப்தி அடைகிறான். நீ நல்ல எண்ணத்தோடு அவனை வழிபடு, இல்ல தீய எண்ணங்களோடு வழிபடு, எப்படி இருந்தாலும் வழிபடுகிறாயே என்று திருப்தி அடைகிறான். நாம எவ்வளவு இருந்தோம், திருப்தியே சோறு திங்கிறதுல திருப்தி வந்து விடுதுன்னு நினைக்காதீங்க, அதுலயும் கிடையாது. ஐயோ, ஒரு பையன் போனாலும் இருந்து, இந்த பையனுக்கு லட்டை கண்டா ரொம்ப பிடிக்கும், ஒன்னா ரெண்டா தின்னா தேவலை, குழம்பு சோறு, ரசம் சோறு, மோரும் சோறு திங்கலையே, லட்டாவே தின்ன ஒரு 30 அத்தனை இனிப்பு, வயிறு உப்பி போச்சு, இனி இடம் கிடையாது, முற்றாது, பாசால தின்ன வந்து உட்காந்து, ஐயோ யார் தின்னுவானே, அப்புறம் ஐயோ அனுவானே, அப்பா அனுவானே, ஐயோ ஐயோ. ஓ, இவன் நண்பன் வந்தான், ஏய்யா ஏன் தணற, ஐயோ லட்டு நல்லா இருந்ததுன்னு எனக்கும் பிடிச்ச பட்சணம், நல்லா பண்ணியிருந்தார் இந்த ஐயர், ஒரு கிட்டத்தட்ட 30 தின்னப்பட்டேன், முடியல, மூச்சு வாங்குது, என்னமோ பிறட்டுது வயத்த, கண்ணை சுத்துது. யோ, இதுக்கு ஒரே ஒரு வழி,
மருந்து கலந்து வாழ்னா ரெண்டு விரல வாயில விட்டு இப்படி ஆட்டுனாக்கு புள்ள வாந்தி வரும், சரியா போடும். ஐயோ, அந்த ரெண்டு விரல விடுறதுக்கு இடம் வந்தா ஒரு இன்னொரு அஞ்சு ரெண்டு விழுவாங்க. அப்பவும் அந்த பையனுக்கு திருப்தி இல்லை. அன்பர்கள் வீடு வீடா அழைப்பா. குருஜி என்னமோ அப்படியே பெரிய பீமசேனம் வயறு கொடுத்திருக்கான், நரகாசூரம் வயறு கொடுத்திருக்கான், பகாசூரம் வயறு கொடுத்திருக்கான். வீட்டுக்கு வீட்டு வடை, மைசூரு பாகு, லட்டு, சிலேபி, பாயசம், அன்பன்பா பண்ணியிருந்தேன். பார்த்தேனே, எனக்கு அதை ஒண்ணுமே நான் சாப்பிடல. ஒரு உதிரணி பால், ஒரு ஸ்பூன் கூட வந்ததை பண்ணா இருக்கேன். இன்னும் 50 வீடு போனாலும் தின்னுட்டே இருக்கும். நான் யார் கூட வந்தான்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். எத்தனை தின்னாலும் சில ஜனங்களுக்கு திருப்தி கிடையாது. ஆக சோத்துல திருப்தி வந்துடும் நினைக்காதீங்க, கிடையாது, அங்கேயும் கிடையாது. ஆக ஐயோ, நல்லா இருந்தது, விட பயன் ரொட்டி போய் தொலைஞ்சது. இல்லைன்னா இன்னும் 4 விட தின்னு போயிருந்தும் பொட்டலம் கட்டி எடுத்து வந்து விடுறான். எங்களில் மட்டுமல்ல, உங்களிலும் அப்படி உண்டு என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகையினாலே திருப்தி இல்லை. எவ்வளவு இருந்தாலும் நமக்கு திருப்தி கிடையாது. ஆனால் அந்த ஆண்டவரை எந்த உருவத்தை வைத்து வழிபட்டாலும் அவன் நமக்கு பரிபூரணமாக அருள் பண்ணுகிறான். ஆகையினாலே எந்த தேவத்தையை நாம் வணங்கினாலும் முதற்கண் விநாயகப் பெருமானுடைய திருப்பூஜையை செய்துவிட்டுத்தான் மேற்கொண்டு பூஜை. காரணம் என்ன? மூலாதாரமாக விளங்கக்கூடியது அப்பரம்பொருள். மூலாதாரே ஸ்திதம் மூஷிகவாச்சனகதோ, மூலாதாரே ஸ்திதம் மூஷிக மகனகதோ, மூலாதாரே மூலாதாரே ஸ்திதம் மூஷிக வாகனாகதம் குண்டலினி சக்தி விராஜமான. ஐந்து புலன்களினாலே ஆக்கப்பெற்றதுதான் இந்த உடல், பூத உடல். ஐம்புலன்களினாலே பஞ்சேந்திரியங்கள் இருக்கின்றன. இந்த ஐந்து இந்திரியங்கள் கண்ணு மூக்கு செவி வாய் மனம் புத்தி என்றெல்லாம் அழைக்கிறோமே, இந்த ஐம்புலன்களையும் ஆட்டி வைக்கக்கூடியது மூளை என்று விஞ்ஞானம் படித்திருக்கிறதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் கூறுவீர்கள். இல்லை, மூளை ஒரு எந்திர சாலை. அது இயற்கையாக வேலை செய்யவில்லை, அதற்கு ஜெனரேட்டர் பவர் வேணுமே. அந்த மூளையை இயக்குவதற்கு ஒரு சக்தி வேண்டும் அல்லவா? அது ஒவ்வொரு மனிதனுடைய பின்புறத்திலே முதுகெலும்புக்கு கீழாக அந்த முதுகெலும்பு முடிகின்ற இடத்திலே ஒரு குவளை போல் குண்டு போல ஒரு எலும்பு தடைபடும். அங்கேதான் இருக்கிறது அந்த சக்தி. அதற்கு பெயர் குண்டலினி என்று பெயர். அந்த குண்டலினி சக்தி தான் மூளையை இயக்குகிறது அங்கே இருந்து கொண்டும். அதுதான் மூளையை இழக்கி அந்த மூளை ஐம்புலன்களையும் இயக்குகின்றது. ஆக நாம் நடப்பது, பேசுவது, நினைப்பது, உணர்வது, துன்பப்படுவது, இன்பப்படுவது சக்தி அங்கிருந்து கிளப்பி சகஸ்திராரமான மூளைக்கே அனுப்பிவிடுவார்கள் அந்த ஞானிகள். அப்போ அந்த ஜெனரேட்டரும் அந்த மூளையும் ஒன்றாகிவிடும்.
அந்த நேரத்திலே உட்கார்ந்த இடத்திலிருந்து எதையும் பார்க்கும் கேட்கும் வல்லமையும் பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. ஆக ஒவ்வொருவரிடத்திலேயும் இந்த குண்டலினி சக்தி உண்டு. அதை கிளப்ப வேண்டும் என்றால் 12 பிராயத்திலேயே அந்த அபியாசம் துவங்கி இருந்தால்தான் அது பூர்த்தி பெறும். அதற்கு முக்கியம் தேவை பிரம்மச்சரியம். காமம் சற்று நுழைந்தாலும் அந்த குண்டலினி கிளம்பார். அந்த குண்டலினுடைய அந்த உருவத்தை வெளியிலே எடுத்து பார்த்தால் அது விநாயகப் பெருமானுடைய வடிவம் கொண்டு இருக்கும். ஒவ்வொருவரையும் ஆட்டி வைக்கின்றவன், அடக்கி வைக்கின்றவன், நடத்துகின்றவன் சாட்சாது அந்த விநாயகப் பெருமான். ஆகையினாலே இவ்வளவு பூஜைகளையும் செய்வதற்கு நம்முடைய மூளை பயன்படுகிறது அல்லவா? அந்த மூளைதானே பக்தியை உண்டு பண்ணுகிறது, எண்ணத்தை உண்டு பண்ணுகிறது, கையினாலே பூவை எடுத்து அர்ச்சனை செய்ய சொல்லுகிறது, அபிஷேகம் செய்ய சொல்லுகிறது, இந்த கண்களை பார்க்க சொல்லுகிறது, மனதினாலே தோத்திரங்களை எண்ண சொல்லுகிறது. இவ்வளவுக்கும் மூல காரணமாக சக்தியை கொடுக்கும் அந்த குண்டலினியான விநாயகப் பெருமான் காரணமாதனாலே எந்த பூஜை எந்த தியானம் எதை செய்தாலும் முதற்கண் அந்த குண்டலினியான விநாயகரை வணங்குவது மரபு, இயல்பு, நியாயம். அதுதான் வழி, இதுதான் ரகசியம். அது மட்டுமல்ல, அந்த மூலாதாரமான எந்த ஒரு மகாகணபதி உண்டோ அவன்தான் எல்லாமாய் இருக்கிறான். அம்பிகையாகவும் சிவனாகவும் பிரம்மமாகவும் விஷ்ணுவாகவும் ஹனுமனாகவும் கிரகங்களாகவும் உலகமாகவும் எல்லாமாக இருக்கக்கூடிய மூலாதாரம் எதுவோ அதுதான் விநாயகப் பெருமானுடைய திருவுருவம். ஆனா அதுக்கு யானை முகம் வைப்பானே? உருவம் இல்லாத ஒன்றிற்கு ஓர் உருவம் கொடுத்துத்தானே நாம் வணங்க வேண்டி இருக்கிறது. மின்சாரத்தை அனுபவிக்கிற பொழுது குளிராக வேண்டும் என்றால் குளிர்சாதனப்பட்டி, ஒலியை கேட்க வேண்டுமானால் மைக்கு, ஒலி வேணுமானால் பல்பு வேண்டியிருக்கு. ஆக அந்த மின்சாரம் எது எது எப்படி பயன்படுத்துமோ அந்த உருவம் வேணும். அது மூலாதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வணங்குற பொழுது அதுக்கு ஆணை முகம் கொடுப்பானேன்னா சில பேர் கதை சொல்லுவாங்க. என்ன கதை? என்னமோ கௌரி ஒரு நாளைக்கு குளிக்க போனாளாம், போனாளாம் போயிடுச்சு. சரியா இருக்கா இல்லையா? கேக்குதா? சரி, உங்களுக்கு கேட்டா போதும். கௌரி குளிக்க போனாளா? கௌரி குளிக்க போனாளா? பாத்ரூமுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு தன்னுடைய மானசீக புத்திரனான புள்ளை யார வாசல எங்க அப்பா மகனே யாரையும் உள்ள விடாதடா கண்ணுன்னு வாசல்ல உட்கார வச்சாளா? சிவபெருமான் வந்தாராம், அடே பழிபறிக்காதே நானா, எங்க அம்மா குளிக்கிறா நீ போக முடியாது நானா, தன் பிள்ளைன்னு இவருக்கு தெரியாதா? ஆண்டவனோன்னு தெரிய நமக்கு தெரியும் மணியன் இறைவனுடைய திருவருளையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். உண்மையில் ஒன்றாக அது பலவாக இருப்பதனாலே நாம் கற்பித்துக் கொண்டவைகளே தவிர உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் அங்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு அப்பொருளும் ஏது, மனைவி ஏது, புள்ள ஏது, குட்டி ஏது, சொந்தக்காரன் ஏது, எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததும் இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்லுகின்ற அந்த பரம்பொருளுக்கு உருவம் உண்டோ, மனைவி உண்டோ, மக்கள் உண்டோ, வினோதி உண்டோ, நண்பன் உண்டோ? ஒன்றுமே இல்லை. ஆனால் என்றுமே இருக்கு.
பலவிதமான தத்துவங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியமங்களை தவிர உண்மையில் ஆராய்ந்தார் அப்பரம்பொருளுக்கு ஒன்றுமில்லை. அப்படி ஒன்றுமே இல்லாத நிலையை மனிதன் பெறுகின்ற பொழுது அவனை ஞானி என்று அழைக்கிறோம். அந்த ஞானி வேறு, கடவுள் வேறு அல்ல, இருவரும் ஒன்று. அந்த ஞான நிலையை அடைந்தவனுக்கு மட்டுமே அந்த நிலையை சாதிக்கும். ஞானகாரகன் கேது என்று கூறுவார்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள். ஒரு சாரார் நாடி சுவடிகளை வைத்து ஆராய்கின்றவர்கள் ஞானகாரகன் பிரகஸ்பதி குரு என்று கூறுவார்கள். இன்ன என்ன கிரகம் இப்படி இப்படி செய்யும் என்று கூறும் ஜோதிட சாத்திரம். ஆனால் இத்தனை கிரகங்களையும் படைத்து அதுவாகவே உருவம் எடுத்து அருள்புரிகின்ற அந்த பரம்பொருளுக்கு வித்தியாசம் உண்டோ? ஆகையினாலே கிரக தோஷங்கள் நீங்க வேண்டுமானாலும் இறைவனை பணிய வேண்டும். இந்த நவக்கிரகம் எங்கேயோவா படைச்சிருக்க ஆண்டவர்? நாம நினைக்கிறோம் கோவில்ல 9 கல்லு, ஆதித்யன் சோமன்னங்காரகன் புதன் பிரகஸ்பதி சுக்ரன் ஜனேஸ்வரன் ராகு கேது என்று 9 கிரகங்களை கோவில்ல ஏதோ ஒரு மூலையில வச்சிருக்காங்க. கருப்பு துணி கட்டிருக்கான் சனீஸ்வர பகவான், அதோ நடுவுல கழகபாத்திரம் இருக்கிறாரே அவர்தான் சூரியன். கண்ணத்துல போட்டுக்கிறோம். சில பேர் கற்பூரம் கொளுத்துவான் கிரக தோஷம் போக, தெரியுமா? கோவில்ல அந்த சிலைக்கு பாதத்து மேலேயே கற்பூரத்தை வச்சு கொளுத்துவோம். பூரணமான குண்டலினி கணபதி அங்கு ஆவாகனமாக இருக்கிறார் நம் உடலிலே. இந்த கந்தனும் இந்த கணபதியும் நம்ம உடலிலேயே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு இன்று கூறப்போவது நியாயம். உடலிலேயே எல்லாம் இருப்பதை தெரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் எதையும் தெரிந்து கொள்ளலாம். குண்டலினியாக இருப்பது 9 ஓட்டைகள் இருக்கின்றன நம்முடைய உடலிலே, நவத்வாரங்கள். அந்த 9 துவாரங்களும் நவக்கிரகங்கள். கிரகம் என்றால் வீடு, வீடு என்றால் இருப்பிடம். 9 இருப்பிடங்கள் இருக்கின்றன. அந்த விலா இரும்புகள் இருக்கின்றனவே, சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பார்த்தால் இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 விலா இரும்புகள் இருக்கும். இது 12 தான். இந்த 9 துவாரங்களுக்கு மூல காரணமாக உள்ள ராசிகள். அந்த தொப்புள் இருக்கிறதே நாபி கமலம், அதுதான் பிரம்மன் இருப்பிடம். கொஞ்சம் அப்படி மேல போய் எழுந்திருக்கும் அந்த ஹார்ட் இருக்கேன், குருஜி ஆக அத்தனை நாம் வழிபடுகின்ற அனைத்து தேவதைகளும் நம் சரீரத்திற்குள்ளேயே இருக்கின்றன. அப்படி என்றால் கந்த பெருமான் எங்க இருக்கிறார்? இன்றைக்கு ஒரு பல இடங்கள் அன்பர்கள் அறிந்தார்கள், சென்று வந்தேன். இதே தெருவிலே சிலோன் ரோட்டிலே அந்தப்புறம் சென்றேன். அங்கே ஒரு இல்லத்திற்கு அழைத்து சென்றார்கள். வாசலிலே ஒரு பெரிய போர்டு பார்த்தேன், ஜோதிடம் என்று போட்டிருந்தது. இந்த வீட்டில் உள்ளவர் ஜோதிடம் பார்ப்பரோ என்று கேட்டேன். உடவன் கூறினார்கள், இந்த சிங்கப்பூர் நகரத்திலே பழங்காலம் தொட்டே இருந்து வருகிறார் ஒரு ஜோதிடர். அவர் பெயர் ராஜமாணிக்கம், அன்பர் ராஜமாணிக்கம். அவருடைய ஆள் வீட்டுக்கு போனேன். எல்லா வீட்டிலேயும் என்னை அன்புடன் வரவேற்பது போல் அவரும் வரவேற்றார். ஒரு சிறு மாற்றம், எல்லா வீட்டிலேயும் முதல்ல என்னை வரவேற்று வீட்டுக்குள்ள உட்கார வச்சுவிட்டு குருஜி சாமி அடங்கி வரையான அப்புறம்தான் கூப்பிடுவாங்க. அவர் ஜோதிடத்திலே கற்றவராயிற்று, ஏமாறுவாரா? குருஜி முதலிலே ஆலயம் செல்வோமா என்று முதலிலே அழைத்து சென்றார்கள். என்ன ஒரு அழகான ஆலயம்! ஆலயம் என்றாலே ஆ என்கிற ஆன்மா
லயம் அடைவதற்கு கொடுக்கக்கூடிய உருவத்திற்கு பெயர் தான் ஆலயம். அங்க போய் அப்படியே ஒரு 10 நிமிஷம் என்னை அறியாமல் நின்றேன். கந்தனை கந்த கடவுளை சொந்த கடவுளாக வைத்து ஆராதிக்கிறார் அந்த பக்தர். இந்த சிங்கப்பூர்ல உங்களை எல்லாம் பார்த்தா சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பொறாமை. வீட்டுக்கு வீடு இந்த ஆண்டவனை வழிபட எப்படி ஒரு அழகுபடுத்திருக்கிறீர்கள். சகல வசதிகளும் உங்களுக்கு இந்த ஊரிலே உண்டு, அது எனக்கு தெரியும். 400 வெள்ளி சம்பாதிக்கிறவன் முதல் 40,000 வெள்ளி சம்பாதிக்கிறவன் வரையில் வசதிகள் உண்டு. எல்லாருடைய இல்லங்களிலேயும் அந்த ஆண்டவனுக்கு நீங்க அந்த அல்ட்ரா மாடர்னாகவும் மாடர்னாகவும் மாடர்ன் அல்லாததாகவும் நடப்பு, நேற்று நடந்தது போலவும் இன்று நடப்பது போலவும் நாளைக்கும் நேற்று இன்று நாளை விடாது நம்மளை. அந்த நிலையிலே அழகாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான அழகு சீரிய செட் பல் போட்டிருக்காங்க, மாலைகள்லாம் தொகை விட்டுறாங்க. இவருடைய இல்ல ஜோதிடருடைய இல்லத்திற்கு போனேன், முருகப்பெருமானை கண்டேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் அந்த கோயிலை பார்த்தேன், இல்லத்துக்கு அதெல்லாம் கடவுளை கண்டேன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அந்த இல்லத்திலே அவர் மட்டுமா, அவர் மனைவி, இவருடைய குழந்தைகள் அனைத்தும் அவ்வளவு புத்தி. இன்னொரு வீட்டுக்கு போனேன், போய் உட்கார்ந்து முதல்ல ஒரு வீட்டுக்கு போனேன், ஞாபகம் இல்லை. அவர் வக்கீல் நினைக்கிறேன், லாயர். அந்த குழந்தைகள், அம்மா பாடுமா அப்படின்னா, அந்த அம்மா எனக்கா ஏத்தி ராஜபுரம் ஜோரம், ராஜபுரம் உறக்கம் இல்லை, வந்ததுலேருந்தே உறக்கம் இல்லை, 10 வருஷமாவே உறக்கம் இல்லை, களைப்பின் மிகுதி, ஓய்வு கிடைக்கல, மூச்சு முட்டுறது, பேச முடியல, மேடைக்கு வர வரையும் தள்ளாடிட்டு தான் வரேன், வந்து அந்த 2 மணி நேரம் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு சுறுசுறுப்பும் ஊக்கமும் எங்கிருந்தோ வருது. குரு அருள், உணவு கிடையாது, உறக்கம் கிடையாது. அன்பர் ரங்கநாதன் வீட்டில் அவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு தான் அனுபவிக்கிறதுக்கு சுழி சரியில்லை. நல்ல மெத்தை அன்னைக்கே சொன்னேன், உட்காந்த உடனே கீழ் 14 லோகம், கீழ் 7 லோகம், மேல் 7 லோகம், அப்படி ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷன். அவ்வளோ வசதி. அந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு தான் நோக்கம் வரலன்னா அதுகளுக்கும் வரமாட்டேங்க. ராஜா மாதிரி ஒரு பய ராஜானே பேர், போஜ மகாராஜா மாதிரி ஒரு பய போஜம்னே பேர். எனக்கு போஜனை இல்லாம விட்டாலும், போஜனை இறங்காவிட்டாலும் அந்த போஜன் என்னை விட்டு போக மாட்டேங்கிறான். இந்த ராஜாவும் என்னை விட்டு போட மாட்டேங்கிறான். ஒருத்தன் காலை பிடிக்கிறான், ஒருத்தன் கையை பிடிக்கிறான், ஒருத்தன் மாற பிடிக்கிறான், நல்ல காலம் பிடிக்கிறேன். அவ்வளவு அன்பாக அந்த குழந்தைகள், நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு போறேன்னு இன்னைக்கே அழ ஆரம்பிச்சு விட்டுருக்கு. இப்படி இந்த சிங்கப்பூர்ல இவ்வளவு வசதிகள் இருந்த நீங்கள் உங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலையும் அந்த ஆண்டவனுக்கென்று நீங்க ஒதுக்கி வச்சிருக்கே, சத்தியமா சொல்றேன், இந்த பிள்ளையார்கள் ஆணையா உங்களுக்கு ஒரு குறவும் வரல. அந்த அளவிலே உருவம் கொடுத்து ஆராய்ந்து பார்க்கிற அந்த கந்த பெருமான் கணபதி இந்த சரீரத்திலே இங்க இருக்கிறார், கையில எங்கிறீனார்கள் இங்க இருக்கிறார், கௌரி இங்க இருக்கிறாள், பிரம்மன் இங்க இருக்கிறார், விஷ்ணு இங்க இருக்கிறார், நடராஜன் இங்க இருக்கிறார், நவகிரகங்கள் இங்க இருக்கின்றன, ராசிகள் இங்க இருக்கின்றன என்று உடற்கூட்டிலேயே எல்லாம் இருக்கிறேன். எங்கள் கந்த பெருமான் எங்கே குருஜி? அவன் இருக்கின்ற இடம் உச்சந்தலையில. தகப்பன் சாமி இல்லையா? அவன் தந்தைக்கே உபதேசம் செய்தவனை, குருவாக உள்ளவனை, சிவனார்மணங்குளிர உபதேச மந்திரமீறி செவிமீறும் பகசி குருநாதோ, செவிமீறும் பகசி குருநாதோ, சிவனார்மணங்குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீறும் பகசி பெருகு அறிவாகவும் பெருகு இடரான சுப்பொலையே
ஆனால் குரு வழிபாடு செய்தவன் குறையோடு இருந்ததாக இதுவரையில் புராணமும் இல்லை, சரித்திரமும் இல்லை. அந்த அளவிலே அந்த குருவுக்கு உயர்ந்த தானம். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய்த குருநாதன் எங்கிருந்து புறப்பட்டான்? காமன் ஒரு சமயம் கையில எங்கிரி நாதனுடைய ஞான தியான நிலையை தடுக்க சென்றான். ஒன்றும் அவர் செய்யவில்லை. இரண்டு கண்களுக்கு மேற்புறம் இருந்த நெற்றிக்கண்ணை திறந்தான். அதிலிருந்து புறப்பட்டன ஆறு பொறிகள். அந்த ஆறு பொறிகளும் காமனை அழித்தது. என்ன கருத்து? முருகனை வழிகின்றவர்களுக்கு காமம் இருக்கா? காமமும் இருக்காது, காமியமும் இருக்கா? காமம் காமியம் இந்த இரண்டும் ஒழிந்தவன் தான் ஞானியாக முடியும். ஆகையினாலே பரமேஸ்வரனுடைய உருவம் பரம்பொருளுக்கு ஒரு உருவம் தான், எத்தனை உருவம் என்றாலும் கொடுக்கலாம். ஆனால் பரமேஸ்வரனை பாருங்கள். பரமேஸ்வரன் கைலாசமதி ஜெகத்ரட்சகன் ஆலாசிநாதன் ஆபத் பாந்தவன் இப்படி எல்லாம் இருக்கு. கணபதியினுடைய அஷ்டோத்திரம் எடுத்து பாருங்க. கணேசாய நமஹ, விக்ரநாதாய நமஹ, சுமுகாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகர்ணகாய நமஹ, லம்போதராய நமஹ, விகடாய நமஹ, விக்ரநாதாய நமஹ, நிநாயகாய நமஹ, தூமகேதவே நமஹ, கணாத்யக்ஷாய நமஹ, பாலச்சந்திராய நமஹ, கஜானனாய நமஹ, வக்ரதுண்டாய நமஹ, சூர்பகர்ணாய நமஹ, ஹேரம்பாய நமஹ, கந்த பூர்வஜாய நமஹ. நாம என்ன அர்த்தம் எடுக்கிறோம் தெரியுமா? இங்க கந்த பெருமானுக்கு முன் வந்தவனே என்று அர்த்தம் சொல்லுவோம். வடமொழிக்கு அர்த்தம் சொல்லுவோம். இல்லை, கந்தனை அடைய வேண்டும் என்றால் முன்னால் உன்னை அடைய வேண்டும் என்று கருத்து. கந்தனுக்கு ஆறு முகம், ஆறு பொறிகளில் இருந்து தோன்றியவன். அந்த ஆறு பொறிகளும் கைலாசபதியினுடைய நெற்றிக்கண்ணின் மூன்றாவது கண். இந்த மூன்றாவது கண் நம் அனைவருக்கும் உண்டு. அதற்கு பெயர் தான் ஞான நேத்திரம். ஞான நேத்திரத்திலிருந்து என்ன வரும் சொல்லும்? ஜவுளி கடையில மரக்கறி கிடைக்குமா? மரக்கறி கடையில பேட்டிக்ஸ் துணி வாங்க முடியுமா? எண்ணெய் கடையில உப்பு கிடைக்குமா? உப்பு கடையில செக் எழுதி கொடுத்தா பணம் கொடுப்பானா? பேங்க்ல போனா ஆம்பிளிஃபயர் ஃபிக்ஸ் பண்ணுவானா? அந்தந்த கடையில அதுதான் கிடைக்கும். அப்போ ஞான நேத்திரத்திலிருந்து புறப்பட்ட அந்த அறுபொறிகள் அறுகுழந்தைகளாக இருந்து ஓர் குழந்தையாக ஆச்சே. அப்போ ஞான பொறிகள்னா அந்த ஞான நேத்திரத்திலிருந்து வெளியில என்ன வந்திருக்கணும்? ஞானம் வந்திருக்கணும். ஆகினால்தான் பாக்கி உலகத்திலே உள்ள அத்தனை மூர்த்திகளுடைய அஷ்டோத்திரத்தை ஆராய்ந்து பார்த்தால் எந்த அஷ்டோத்திரத்திலும் இல்லாத ஒரு பெருமை கந்தனுடைய அஷ்டோத்திரத்துல உண்டு. ஓம் ஸ்ரீ ஞான பண்டிதாய நமஹ. ஞான பண்டிதன் கந்த பெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. ஏன்? ஞானம் என்றால் அறிவு, பண்டிதன் என்றால் தெரிந்து கொண்டவன், அறிவை தெரிந்து கொண்டவன் என்று கருத்து. அறிவு என்றால் ஆறறிவு. ஆறறிவுகள் தான் அறிமுகம். அந்த ஆறறிவும் ஆக்க வேலை செய்வது ஐந்து இந்திரியங்களுக்கும் ஜெனரேட்டராக விளங்கக்கூடிய குண்டலினியாக கணபதியிலிருந்து புறப்பட்ட அந்த சக்தி மூளைக்கு சென்று அதை வேலை செய்ய சொல்லி எண்ணமாகிய பஞ்சேந்திரியத்திலே முக்கியமான ஒரு அங்கமாக இந்திரியமாக விளங்கக்கூடிய மனம், முதற்கண் தோன்றும் இந்திரியம் மனம். அந்த மனத்தை வைத்துக் கொண்டுதான் எண்ணம் வரும். எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் ஆக்க வேலை வரும். ஆக்க வேலை வைத்துக் கொண்டுதான் அறிவை தெரிந்து கொள்ள முடியும். அந்த அறிவை வைத்துக் கொண்டுதான் அதற்கு மூல காரணமான பேரறிவை புரிந்து கொள்ள முடியும். அந்த பேரறிவாக உள்ளதுதான் இறைவன், அப்பேரறிவாக உள்ளதுதான் ஆன்மா. அது இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. இதைத்தான் அருணகிரியார், நான் வேறு எனாது இருக்க, நீ வேறு எனாது இருக்க, நான் வேறே நீ வேற இல்லை. கிருஷ்ணசாமி செட்டியார் விட்டு பாலில, ராமசாமி முதலியார் விட்டு பாலையில் கொண்டு வந்து கொட்டினால் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதோ அப்படி இந்த ஆன்மா அந்த இறைவனோடு இரண்டரை கலக்க
முக்கியம் தேவை அறிவு. அந்த அறிவு பேரறிவு. அப்பேரறிவாய் நம் உள்ளத்திலே உடலிலே எப்பொழுதும் தங்கியிருப்பவன் தான் கந்தன். அந்த அறிவை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆறு அறிவாகி ஆறுமுக பெருமானை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஐந்து இந்திரியங்கள் முக்கியம். ஆகையினால்தான் அந்த ஆனைமுகனுக்கு ஐங்கரத்தான் என்று பெயர். ஐங்கரன் என்று அந்த ஆனைமுகத்தானுக்கு பெயர். ஐங்கரன் என்றால் நம் சரீரத்திலே ஐம்புலன்களுக்கும் மூல காரணமாக உள்ள அந்த கணபதி. அவனை வணங்கினால் என்ன கிடைக்கும்? ஆறறிவாகிய கந்தப்பெருமான் கிடைப்பான். கந்தன் கிடைத்தால் என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால் நீ என்ன ஆவாய்? ஞானி ஆவாய். ஞானி ஆகிவிட்டால் அப்புறம் உனக்கு இங்கு பிறப்பில்லை, இங்கு இறப்பில்லை, உனக்கு இங்கு சுகமில்லை, இங்கு துக்கமில்லை, இங்கு உயர்வில்லை, தாழ்வில்லை, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட பேரின்மையான் பேரின்ப நிலையான பரமபதம், சாயுஜ்யம், சாரூபியம், சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய மோட்சம் சித்திக்கும் என்று கணபதியை மடங்கினவனுக்கு என்ன கிடைக்கும்? ஞானமாகிய ஞான பண்டிதன் கிடைப்பான். கணபதியை வணங்கினால் முருகன் கிடைப்பான். என்ன கருத்து? அந்த கணபதியை மூலாதாரத்திலே வைத்து வணங்குகின்றவர்களுக்கு அனைவரும் ஞானிகளாக மாறுவார்கள். ஞானியாக மாறினவன் பிற்பாடுதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று ஆரம்பத்தில் கூறியதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி, எல்லாம் வல்ல அந்த கணபதியை நீங்கள் எந்நேரம் கருத்தில் வைப்பீர்களானால் அந்த கந்தனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். அழியாத தன்மை தளர்ச்சி என்ற வன்மையும் வழி நற்பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியுகிந்தலைந்து பாடுகின்ற பன்மையும் பாடுவோர்க்கு அநேக போக வாக்கி எங்கள் என்றும் போங்க என் கலந்து இயற்கையான சித்தியை தமிழான மூர்த்தியாய் தளித்து வைத்த சக்தியாரம் நாமகிந்தனம் பறந்து நாடலாம் எழுங்கவும் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க என்று சந்தகம் கொண்டாடுவோம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கலந்த போட்டி மங்களம் என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் ஒற்றுமைக்கு செஞ்சி வைக்க மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கலந்த போட்டி ஜய பராசக்தி தேவிதருமணி கும்பகருதனுமணி கழிவகி உம்பர்தருத்தனுமணி கழிவகி உம்பர்தருத்தனுமணி கழிவகி உம்பர்தருத்தனுமணி கழிவகி உம்பர்தருத்தனுமணி கழிவகி உங்கடலில் தேனமுக தொடர்வோடி கும்பதருத்தனு மணி கழிவகி பொன்கடலிருந்தரசத்தே பருகி பல கோலோரசத்தே இன்பரசத்தே பருகி எந்த உயிர் கதரமோ தருவாயே இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த உயிர் கதரமோ தருவாயே தம்பி கனக்காக வண்ணத்தணி ஓனே தம்பி
கனக்கணைமோடு தந்தை வளத்தல்லருள்கனியோ தந்தை வளத்தல்லருள்கனியோ தம்பி கனக்கணை மூடு ஓம் சக்தி ஓம் பராசக்தி.